ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்றைக்கி நம்ம ஒரு பறவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பறவை பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிரேட்டர் காக்ஸெல், இதை தமிழில் எப்படி சொல்லலாம்னா ஷென்பம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது தமிழில் இன்னொரு பேர் கூட இருக்குது, ஷென் காகம் கூட சொல்லலாம். இது வந்து ஒரு குயில் வரிசையில் சேர்ந்த பறவைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 48 சதமீட்டர் வரைக்கும் இது வந்து வளருமா. செண்பகத்தை நம்ம எப்படி ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலான்னா, அதோட தலை வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது தலைக்கு கீழே கழுத்தும் சரி, அதோடய வால் கீழ்ப்பகுதியும் சரி ஒரு நேவல் நிறம்னு சொல்லுவாங்க, பர்பிளும் பிளாக்கும் கலந்து ஒரு கலரில் வந்து அது வந்து தெரியுமா. அது மட்டும் இல்லாமல் இது கண்ணு நாக்கு வந்து அவ்வளோ செவப்பாக இருக்கும். இதோட குஞ்சிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நார்மலான கருப்பு கலரில் தான் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் செண்பகம் வாழை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அதில் வந்து ஒரு வெள்ளை கலரில் கோடு கோடாக இருக்கும். இதை வச்சு நம்ம செண்பகம்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். செண்பகத்துலேயே நிறையா வெரைட்டி இருக்குது. அதில் வந்து நம்ம தென்னிந்தியாவில் வந்து இருக்கிற செண்பகம் வந்து பார்க்க எப்படி இருக்கும்னா, கழுத்து வந்து கருப்பாக இருக்கும், ஆனால் அதோட கீழ்ப்பகுதி உடம்பு கீழ்ப்பகுதியில் வந்து ப்ளூவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு காஃபி கலரில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கபில நிறம்னு சொல்லிட்டு. அது வந்து எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, நெற்றி முகம் கழுத்து அந்த மாதிரி இடத்துல இருக்கும். இதை வச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து தென்னிந்தியா செண்பகம்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். செண்பகத்தை வந்து எப்படி நம்ம ஈஸியாக வந்து ஆம்பளை பொம்பளைன்னு கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே கிடையாது, ரெண்டுமே சேமாக தான் இருக்கும், கலர்லேயும் சரி அந்த உருவத்துலேயும் சரி. ஆனால் சின்னதாக ஒரு இதில் வச்சு கண்டுபிடிச்சோம். என்னதுன்னா அதோட ரெக்கை இருக்குது பார்த்தீங்களா, பெண் பறவை வந்து ஆண் பறவையோட ரெக்கையை விட ரொம்ப பெருசாக இருக்குமா. அதை வச்சு நம்ம வந்து இது பெண் பறவைன்னு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்கேஸ் வந்து நம்ம செண்பகத்தை வந்து தப்பாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன்னா வச்சுக்கோங்க, ஏய் நீ ஆண் பறவைக்கிட்ட போய் பொன் பறவையான்னு கேட்டேன்னா வச்சுக்கோங்களேன், தலையிலேயே வந்து டொங்கு டொங்குன்னு. செண்பகத்தோட ஃபேவரட் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னதுன்னா புழு பூச்சி, அது மட்டும் இல்லாமல் சிறு பாம்புன்னு சொல்லுவாங்க. சிறு பாம்புனா பெரிய பாம்பு பார்த்துருப்பீங்களா, அதுவே சின்னதாக இருக்கும் ரொம்ப புழு மாதிரி, அதுதான் சிறு பாம்பு. அதோட ஃபேவரட் டிஷ்ஷு செண்பகம். அது இறையை தேடி போகும்போது எப்படி போகும் பார்த்தீங்கன்னா, சைலண்ட்டாக போவாதான், கத்திக்கிட்டே போகுமா. அது மட்டும் இல்லாமல் மரத்துக்கு மரத்தம் குதிச்சுட்டே போகுமா, பறந்துகிட்டே போகுமா. அது மட்டும் இல்லாமல் இது அந்த சவுண்டு கொடுத்துட்டே போவோம். அது வந்து நம்ம 1 கிலோமீட்டர் அந்த சைடு இருந்தால் கூட அவ்வளோ அக்யூரேட்டாக கேட்குமா. ஐயோ, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன்ப்பா. ஏன்னா செண்பகம் வந்து எந்தெந்த ஊரில் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியா, இலங்கை, தென்கிழக்கு சீனாவில், அது மட்டும் இல்லாமல் இந்தோனேஷியாவில் வந்து அதிகமாக பார்க்கலாம் நம்ம. ஏன் நம்ம வீட்டுக்கிட்ட கூட பார்க்கலாம், பட் அது நமக்கு டைம் கிடைக்க மாட்டேது பார்க்குறதுக்கு. ஓகே, இந்த இடத்துல வந்து செண்பகம் இந்த ஊரில் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் நம்ம செண்பகத்தை பார்த்துருக்குமோ? அப்வியஸ்லி நம்ம பார்த்துருக்கலாம். ஏன்னா வந்து இங்கே அதிகமாக எங்கே இருக்கோம்னா, நீங்கள் செண்பகத்தை வந்து உங்களுக்கு பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், காடுக்கு போங்க, மலைகளுக்கு போங்க, வயலுக்கு போங்க. அது அங்கேனா போய் தான் பார்க்கணுமாடா இந்த பறவைன்னு நீங்கள் நினச்சா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். உங்கள் வீட்டுக்கிட்ட எங்கே அதிகமாக செடிகள் மரங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செண்பகம் வந்து அங்கே கூட இருக்கும். செண்பகத்தோட இனப்பெருக்க காலம் வந்து பிப்ரவரியிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் சொல்கிறாங்க. இதோட போடுற முட்டை வந்து எப்படின்னா, தொடர்ந்து 3-4 முட்டை வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக போடுமா. அது மட்டும் இல்லாமல் இது போடுற முட்டை வந்து வெள்ளையாக இருக்குமா. அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். செண்பகம் வந்து காலையிலும் சரி மாலையிலும் சரி நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். ஓகே, இது என்னடா பெரிய விஷயம் அப்படின்னு கேட்பீங்க. முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எல்லா பறவைக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் பவர் இருக்கும். அது என்ன பவர்னா, இப்போ எக்ஸாம்பிள் சுரேக்கா இருக்கட்டும் சரி, சுரேக்கா என்ன பவர்னா கலர் மாற்றும், பிளாக் ட்ராங்கை வந்து நல்லா ஃபைட் பண்ணும். ஓகே, அப்போ செண்பகத்துக்கு என்ன பவர்னு நீங்கள் கேட்பீங்க, அதுதானே. செண்பகத்துக்கும் ஒரு பவர் இருக்குது. என்ன பவர்னா, சில பறவைங்கன்னா வந்து அவங்க குஞ்சிக்கு வந்து சோறு ஊட்டுறதுக்காக வரோம்ல, அதை வந்து அந்த உணவு வந்து அங்கே கூட்டிலே போட்டோம்ல, அப்போ வந்து நம்ம செண்பகம் என்ன பண்ணோம்னா திருட்டுதனமாக போய் எடுத்துகிட்டு வந்து தின்னுமா. ஏன்டா இதுனா ஒரு திறமையாடா அப்படின்னு கேட்பீங்க. நல்லா உஷாராக திருடி போய் தின்னும். கடவுள் வந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு பவர் கொடுத்துருக்காரு. என்ன பவர்னா, நீங்கள் எவ்வளோ விஷ பழங்களை கொடுத்தா கூட அது சாப்பிடுச்சுன்னா சாகாது செண்பகம். பார்த்தீங்களா என்ன மாதிரி பவர் கொடுத்துருக்காமல் பாருங்கள் நம்ம கடவுள் இந்த செண்பகத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஷாக்கிங் விஷயம் என்னதுன்னா, இதுதான் தமிழ்நாட்டோட தேசிய பறவையாம். எப்பா சமல, பரவாயில்ல, என்ன பவர் பாருங்க அதுக்கு. இது தேசிய பறவையாக இருக்கிறதுல தப்பே கிடையாது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஐ ஹோப் யூ, உங்களுக்கு இந்த செண்பகம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்களா. ஓகே, பாய்.